ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி அரிசி உப்புமா செய்யறதுக்கு 1/2 கப் அரிசி எடுத்திருக்கேன். இப்போ இதை நல்லா வாஷ் பண்ணிடலாம். ஆயில் ஆட் பண்ணிட்டு கரம் மசாலா ஆட் பண்ணிக்க போகிறேன். பட்டை, ஏலக்காய், ஜாதிபத்திரி, மராத்தி மூக்கு, கிராம்பு, சோம்பு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு எல்லாம் ஆட் பண்ணிட்டு நல்லா வறுத்துக்கலாம். பெருங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். 3 வெங்காயம் கட் பண்ணி ஆட் பண்ணிடுறேன். பூண்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு 2 பச்சை மிளகாய் கீரி ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா கிளாஸ் மாதிரி வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு நம்ம இஞ்சி பூண்டு விழுது 3 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். 2 தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை தேவையான அளவு கல்லுப்பு ஆட் பண்ணிக்கிறேன். 1/2 கப் அரிசிக்கு 4 கப் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். நம்ம சேர்த்த வாட்டர் நல்லா கொதிச்சு வந்திருக்கு. இப்போ நம்ம அரிசி ஆட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். கரெக்டாக 20 நிமிஷத்தில் நமக்கு அரிசி உப்புமா ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஈஸி அண்ட் டேஸ்டி ரெசிபி, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஏமாஸ்டி ஃபுட்ஸ்க்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.